தற்போதைய முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பெண் வன்கொடுமை சட்டத்தில் கைது செய்யப்பட்ட டாக்டர் சுப்பையாவிற்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றம் ஜாமீன் வழங்கி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. பக்கத்து வீட்டின் முன்பு சிறுநீர் கழித்து அத்துமீறலில் ஈடுபட்டதால் சுப்பையா கைதாகியிருந்தார். இந்த சூழ்நிலையில் தேவைப்படும் போது விசாரணை அதிகாரி முன்பு ஆஜராக வேண்டும் என்ற நிபந்தனையுடன் சென்னை உயர்நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியிருக்கிறது. பெண் வன்கொடுமை சட்டத்தில் கைது செய்யப்பட்ட டாக்டர் சுப்பையாவிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் தேவைப்படும் பொழுது விசாரணை அதிகாரி முன்பு ஆஜராக வேண்டும் என்ற நிபந்தனையுடன் ஜாமீன் வழங்கி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த மேலதிக தகவல்களை தொடர்ந்து அடுத்தடுத்து வரும் செய்தி தொகுப்பில் நாம் பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.